இன்ஃபோ ஹைலைட்ஸ் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் சார்பாக 25 பாலங்களை மீள நிர்மாணிக்கும் திட்டம் என்று திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக 10 மில்லியன் குவைத் தினார்களை வழங்குவதற்காக அராபிய பொருளாதார அபிவிருத்திக்கான குவைத் நிதியம் மற்றும் இலங்கை அரசாங்கத்துக்கு இடையில் ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. மேற்கு, வடக்கு மற்றும் வடமேன் மாகாணங்களில் தேசிய பெருந்தெருக்கள் வலைப்பின்னலில் நிலவும் பாதிப்புகள் மற்றும் 8 குறுகிய பாலங்களை மீள நிர்மாணிப்பதற்குமான பணிகள் இந்த திட்டத்தின் 3 பொதிகளுக்கு உட்பட்டதாகும். இதற்கமைவாக ஆலோசனை பெருகை குழுவினால் சிபாரிசு செய்யப்பட்ட வகையில் இந்த திட்டத்தின் 3 பொதிகளுக்கான ஆலோசனை சேவை ஒப்பந்தம் அல் அப்துல் ஹாதி என்ஜினியரிங் கன்சல்டன்ஸ் ஏஇசி, ஜேவிடி வித் கன்சல்டன்ஸ் என்ஜினியர்ஸ் என் ஆர்கிடெக்ட்ஸ் அசோசியேட்டட் பிவிடி எல்டிடி என்ற நிறுவனத்திடம் வழங்குவதற்காக வீதி மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த பரிந்துரைக்கு அமைச்சரவையினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. We'll be right back.